ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஜர்தோசி வச்சு குந்தன் ஸ்டோன் வச்சு ஒரு ஸ்டிச்சு சொல்லித்தரப்போகிறேன். இப்போ திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன் பாருங்கள், நல்ல ஒரு பர்பிள் கலரில் எடுத்திருக்கேன். பர்பிள் கலரில் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை சுற்றி ஷார்ப்பில் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஜர்தோசியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி வச்சு ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணி காட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு சுற்றிலும் ஆறு குந்தன் திலகம் ஷேப் ஸ்டோனை ஒட்டிட்டு ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் பண்ண மாதிரி ஜர்தோசியில் இப்போ நம்ம அவுட்லைன் பண்ண போகிறோம். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க, எடுத்து ஃபஸ்ட்டு இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து தனியாக எப்படி ஷார்ப் கொடுத்து நம்ம ஜர்தோசி அவுட்லைன் பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு இதை தனியாக ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்தது ரவுண்ட் ஷேப்பை ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் குந்தன் ஸ்டோனை எப்படி ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், அதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் அப்படியே வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை சுற்றி ஸ்டிக் பண்ண போகிறேன் பாருங்கள். நல்லா ட்ரைனிங் எடுத்தவங்க ரெகுலராக போடுறவங்களாக இருந்தால் நீங்கள் வச்சு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி கிளாத்தில் அப்ளை பண்ணுறேன். இப்போது மூணு வச்சுருக்கேன், இன்னும் மூணு வைக்கணும். இப்போ நம்ம ஒட்டும் போது இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்டோனை நல்லா வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணுங்கள். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வைக்கும் போது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே நம்ம ஒட்டும் போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஷேப்பாக கொண்டு வரணும். இது நமக்கு அஞ்சு தான் வேணும் அப்படின்னாலும் ஒன்று கம்மி பண்ணிவிட்டு கிட்ட நெருக்கமாக தள்ளி ஒட்டிக்கணும். ரொம்ப லாங் போக வேண்டாம், நம்ம விருப்பம் தான். அஞ்சு ஸ்டோன் வேணாலும் நம்ம ஒட்டிக்கலாம் கண்டிப்பாக, ஆறு ஸ்டோன் வேணாலும் நம்ம ஒட்டலாம். இப்போ பாருங்கள், நான் கம் வச்சதுக்கு மேலே ஷேப் பண்ணிக்கிறேன். நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி இந்த ரவுண்டு ஸ்டோனுக்கும் இது சுற்றியில் இருக்கிற கேப் வந்து நிறைய இருக்கக்கூடாது, நிறைய இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் நெருக்கமாக தள்ளிக்கோங்க. நெருக்கமாக வச்சிங்க அப்படின்னா வெறும் ஒரு லைன் ஜர்தோசி மட்டும்தான் நம்ம போட போகிறோம், அந்த அளவுக்கு கேப் இருந்தால் மட்டும் போதும். இப்போது நம்ம சிங்கிளாக ஒன்று ஒட்டியிருக்கோம், அடுத்தது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஒட்டியிருக்கோம். இதை சுற்றி நம்ம ஜர்தோசி அவுட்லைன் பண்ண போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் ரவுண்ட் ஷேப்புமே இதே மாதிரி நடுவுலேயே ரவுண்டு சுற்றியும் ரவுண்ட் ஷேப்பு குந்தன் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி உங்களுக்கு ஜரியில் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு அது மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இந்த குந்தன் ஸ்டோன் திலகத்துக்கு பதில் ரவுண்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றிலுமே ஜர்தோசி அவுட்லைன் பண்ணலாம். இப்போ நான் சிங்கிளாக உங்களுக்கு ஒட்டி இருக்கிறதுக்கு மேலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட போகிறோம். கொஞ்ச நேரம் இது ட்ரை ஆகட்டும், ட்ரை ஆன பிறகு நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டிக் பண்ண ஸ்டோன் இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இப்போ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜர்தோசி கோல்டன் கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். இப்போது நான் இதை கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டு பாருங்கள், லைட்டாக லூஸ் கொடுத்துட்டு இப்போ நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
பிகினர்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோசி கொஞ்சம் வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்படி திலகம் வச்சு பார்த்துட்டு வச்சு பார்த்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் தேவையில்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பீஸ் இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு தெரிஞ்சதுன்னா நீங்களே தாராளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை வச்சு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு மணி ஊசி தேவைப்படும் பாருங்கள். இப்போ மணி ஊசியில் ஜர்தோசியை நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து மேலே ஷார்ப்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இங்கேருந்து கொடுக்கும்போது அந்த ஷேப் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, இங்கே வந்து ஷேப் ஷார்ப் இல்லாமல் தட்டையாக அப்படியே திரும்பிடும், அப்போ வந்து நல்லா இருக்காது, திலகம் ஷேப் மாதிரி தெரியாது. அதனால் எப்போவுமே திலகத்துக்கு நீங்கள் போடும்போது செயின் போட்டால் கூட ஜரி த்ரெட்டில் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், நான் மேலேருந்து எடுக்கிறேன். அதே மாதிரி ஜர்தோசி விட்டுட்டு ரொம்ப லாங் லாங்காக போடாதீங்க. ரொம்ப லாங் லாங்காக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போட்டு முடித்த பிறகு ஸ்டிச்சு எல்லாமே தூக்கிரும். பாருங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். பாருங்கள், ஷார்ப்னஸ் வந்துருச்சு. நான் அப்படியே நாட் போட போகிறேன். இப்படி தான் நீங்கள் ஜர்தோசி வைக்கணும். மேலேருந்து போட்டிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும், ஷார்ப்னஸும் வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போது நார்மலாக ஒரே ஒரு குந்தன் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஜர்தோசி அவுட்லைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த ஃப்ளவர் ஷேப்புக்கும் நம்ம ஜர்தோசி வச்சு போட போகிறோம். இப்போது நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஜர்தோசி போடுறது பேக் டாட்டுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். புட்டாவுக்கு பேக்கில், பேக் நெக்குக்கு, ஸ்லீவுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிராண்ட் லுக்கு கொடுக்கும். இப்போ இதை நம்ம முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நம்ம ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி நம்ம உள்ளேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இந்த டிசைனை அவுட்லைன் பண்ணலாம். மிஷின் த்ரெட்டில் நாட் போட்டுட்டு ஜர்தோசி உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஜர்தோசி என்ன ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், ஜர்தோசியில் நீங்கள் சிங்கிள் சிங்கிளாக நிறைய பேர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு ஜர்தோசி ஒர்க் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க தைக்கிறதுக்கு. நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, ப்ராக்டிஸ் தான் மெயினு, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்போது இந்த ஜர்தோசி வந்து இந்த அளவு தான் அப்படின்னு இல்லை, நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த டிசைனுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸியாக வர்றதுக்காக பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த பீஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து போடலாமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து ஒரு பீஸும் சிங்கிள் சிங்கிளாக போட்டு போடலாமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி போட்டால் கண்டிப்பாக ஷேப் வராது, அதனால் நான் அப்படி சொல்லித்தர மாட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எந்த சைஸ் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம அவுட்லைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிளாக ஒரே பீஸ் எடுத்து அப்படியே நம்ம நாட் போட்டு வர மாதிரி கண்டிப்பாக போடக்கூடாது, ஷேப் கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்காது. இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். மணி ஊசியில் ஜர்தோசி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம செயின் ஸ்டிச் எப்படி ஆரம்பித்தோமோ சேம் மெத்தடு தான்,
உள்ளே இருந்து தான் போடணும். நீங்கள் எந்த ஸ்டோன்லேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த ஸ்டோன்லேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். பாருங்கள், இதுவுமே நல்லா கிராண்ட் லுக் இருக்கும். ஜர்தோசி வச்சாலுமே பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து நான் ஒரு ஸ்டோனுக்கு சுற்றிருக்கேன். கொஞ்சம் லூஸ் கொடுத்து ஸ்டோனை சுற்றி கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்டோன் தூக்கிடும். இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஷேப் கொடுக்கணும். அந்த ஷார்ப்னஸ் கொடுக்கும்போது அது பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், அடுத்த ஸ்டோனுக்கு நம்ம போட்டுட்டு போகிறோம். ஸ்டோனுக்கு போட்டுட்ருக்கோம் பாருங்கள். இப்போது ஸ்டோன் வந்து பிசர் இல்லாமல், இந்த ஜர்தோசி கட் பண்ணும்போது பிசர் இல்லாமல் கட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்டோன் சுற்றி போடும்போது கண்டிப்பாக மேலே ஸ்டோன் தூக்கிறோம். கொஞ்சம் லூஸ் கொடுத்து பண்ணுங்கள். இப்போது இங்கே பாருங்கள், லைட்டாக இதுலேயுமே பிசர் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள் போட, அதனால் கொஞ்சம் லூஸ் கொடுத்து போடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டோனையும் சுற்றிட்டு வரலாம். அடுத்த பீஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், அடுத்த ஸ்டோனும் நம்ம போட்டுட்டு வரோம். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டோனுக்கு வந்துருச்சோம். தேர்ட் ஒன்று நம்ம இப்போ அவுட்லைன் பண்ணிட்டு வரோம். இப்போது நம்ம ரெண்டு ஸ்டோனை முடித்து அடுத்தது மூணாவது ஸ்டோனுக்கு வந்துட்டுருக்கோம். இன்னொரு ஜர்தோசி பீஸ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப லாங் குத்தாதீங்க. ரொம்ப லாங் குத்துனீங்கன்னா கண்டிப்பாக ஷேப் நல்லா இருக்காது. பாருங்கள், அடுத்தது இன்னொரு ஸ்டோனுக்கு, ஃபோர்த் ஒன்னுக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், ஸ்டோன் இன்னும் கொஞ்சம் காயலை, அதனால் எல்லாமே தூக்கிட்டு வருது. இதுவுமே ஸ்லீவில் செக்குடுக்குள்ளெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம நக்ஷு கூட தைக்கலாம். பாருங்கள், அடுத்த ஸ்டோனுக்கு போகிறோம். இதே மாதிரி நான் இந்த ஸ்டோனை முடித்து அடுத்த ஸ்டோனுக்கு போகிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், லாஸ்ட் ஸ்டோனுக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்தது நான் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன்.
இதுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான சிசர் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ட்ரிம்மர் யூஸ் பண்ணுங்கள். ஜர்தோசி கட் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுலேயுமே இந்த மாதிரி நீங்கள் ஜர்தோசி அவுட்லைன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இங்கே சின்ன கேப் இருக்குது. இந்த கேப்புக்கு கரெக்டாக செட் ஆகிற அளவுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பீஸாக சின்ன பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சு தைங்க. இப்போது சிங்கிள் பீஸ் தான், இருந்தாலுமே ஷேப் தூக்கும் அப்படின்றதுக்காக நான் இங்கே நடுவில் ஒரே ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் முடிக்கிறேன். பாருங்கள், நம்ம முடிச்சிட்டோம். நாட் போடுறேன். குந்தன் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி ஜர்தோசியில் எப்படி அவுட்லைன் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். திலகம் சிங்கிளாக ஒட்டி திலகம் ஷேப்புக்கு மேலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும்னு சொன்னேன். இப்போது ஃப்ளவர் ஷேப்புக்கு ஜர்தோசியை நம்ம எப்படி அவுட்லைன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இதை நம்ம 10 நம்பர் ஊசின்னு சொல்லுவோம் பாருங்கள், அதுலேயும் நம்ம பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஆரி நீடில் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம 10 நம்பர் ஊசியில் கோர்த்து தைக்கும் போது மேலே மேலே அந்த த்ரெட்டு லைட்டாக தெரியும் நம்ம அங்கங்கே லாக் போடும்போது. இது நல்லா த்ரெட்டு தெரியாது, உள்ளுக்குள்ளேயே போயிடும். இது நல்லா பார்க்கவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம திலகம் ஸ்டோனுக்குள்ளே ஷார்ட் கொடுத்து எப்படி ஜர்தோசி தைக்கிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் ஷேப்புக்கு நம்ம குந்தன் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஜர்தோசி எப்படி அவுட்லைன் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த ரெண்டு ஸ்டிச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே ஷேப்பில் ரவுண்டு ஸ்டோனும் வச்சு நம்ம ஜர்தோசி அவுட்லைன் பண்ணலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.